ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ் கோலம் சண்டு விலாக். நம்ம சேனலில் இன்றைக்கி காரசாரமான சிக்கன் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது பண்ணுறதுக்கு அடுப்பு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. 5 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், மீடியம் சைஸில் 1 துண்டு பட்டை, 4 லவங்கம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இது நல்லா பொரியட்டும். அது பொரிஞ்ச பிறகு 2 காஞ்சி மிளகாய் உடச்சி விதை நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன், 1 கொத்து கருவேப்பிலை, பெரிய சைஸ் வெங்காயம் 2 பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்குறதுக்காக சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது அப்படியே கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்குற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நான் வந்து 1/4 கிலோ சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் நான் சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு, சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி கூடவே 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க, இது நல்லா வதங்கட்டும். கலந்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. அந்த தண்ணியிலே அப்படியே சிக்கன் வேகட்டும். இடையில இடையில நல்லா கலந்து விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா 5 நிமிஷத்துக்கு மேலே சிக்கன் வெந்திருக்கு, தண்ணி இன்னும் ட்ரை ஆகலை, தண்ணி அப்படியே இருக்குது பாருங்கள். இந்த தண்ணியிலே சிக்கன் நல்லா வெந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும், அந்த மசாலாலாம் பச்சை வாசனை போய் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி வச்சுருங்க. நல்லா வெந்து வரட்டும். இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி சிக்கன் வேகணும். அந்த வரைக்கும் இடையில இடையில கலந்து விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் வற்றி ட்ரை ஆகிருக்கு, சிக்கனும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. திரும்பவும் 1-5 நிமிஷம் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். அது கூடவே கொத்தமல்லியும் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக டேஸ்டியான சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், சாம்பார் சாதம், ரசம் சாதம், வெரைட்டி ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.